Hey buddies, welcome back to our channel. நான் உங்க ஷாலு. இந்த வீடியோல நம்ம 10 ஹேர் கேர் மித்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதெல்லாம் என்ன அப்படினு தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹேர் கட் பண்றது மூலமா முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது ஒரு மித்து தான். ஏன்னா இப்போ மாசத்துல ஒரு மாசத்துக்கு 1 இன்ச் வரைக்கும் தான் முடி வளரும். நம்ம ஹேர் கட் பண்றது மூலமா அது நார்மலா என்ன அளவுக்கு வளருமோ அது வரைக்கும் தான் வளருமே தவிர அது அதிகமா வளரும்ன்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க மொட்டை அடிக்கிறது மூலமா டென்சிட்டி அதிகமோ கம்மியோ ஆகும்னு நினைப்பீங்க. ஆனா இருக்கிற டென்சிட்டி வச்சுதான் வந்துட்டு முடி வளரும்ன்றது தான் உண்மை. இப்போ செகண்ட் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் வந்துட்டு நம்ம எல்லாருமே ப்ளோ ட்ரை பண்ணுறது கெடுதல்னு தெரிஞ்சும் கூட பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஷார்ட் ஹேர் வச்சுருக்கவங்களுக்கு சீக்கிரமாகவே முடி வந்துட்டு ட்ரை ஆயிரும் ஹேர் வாஷ்க்கு அப்புறமா. ஆனால் லாங் ஹேர் வச்சுருக்கவங்களுக்கு அது அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரை ஆகாது. அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. தேர்டாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். இந்த ஷாம்பு தான் என் ஹேரோட இதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது, இது பழகிடுச்சு, நான் வேறு ஷாம்பு மாற்றினா ஹேர் ஃபாலெலாம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் அதுவும் ஒரு மித்து தான். நம்ம யூஸ்வலாக வந்துட்டு ஷாம்புன்றது நம்மளோட ஹேரில் இருக்க டர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர அது நம்ம ஹேருக்கு பழகிறதோ மற்றபடியில் வேறு எதுவும் ஆகாது. ஸோ ஹேர் ஃபால் வருதுன்னா அதுக்கு காரணம் ஷாம்பு இல்லைன்றது தான் உண்மை. அதாவது உங்களோட ஷாம்பு இல்லாமல் நீங்கள் புதுசாக வேறு ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் வருதுன்றது ஒரு மித். ஃபோர்த்தாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேண்ட்ரஃப் வரதுக்கு ட்ரை ஸ்கேல்ப் அண்ட் ஆயிலி ஸ்கேல்ப் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் வராது. ஆனால் ஆயிலியாக இருந்தால் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் வீக்லி 2 or 3 மட்டும் ஆயில் யூஸ் பண்ணுறது நல்லது. ஃபிஃப்த்தாக நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இதை நிறைய பேரை சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா, நீ வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் வந்துட்டு கோம் பண்ணிட்டே இருந்தனா உனக்கு ஹேர் ஃபால் வந்துட்டு கம்மியாகும், இல்லைனா உன்னோட ஹேரோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக சீவரது உங்களோட முடிக்கு ரொம்பவே அன்ஹெல்தி. ஏன்னா அவங்க ஸ்கேல்ப்பில் வந்துட்டு இப்போ டர்ட்லாம் சேர்ந்துருக்குனாலோ இல்லை ஆயில் இருக்குனாலோ அது உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்துட்டு டர்ட்லாம் ஸ்கேல்ப்பில் மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர்லேயும் கூட அக்குமுலேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கோம் பண்ணுறது மூலமாக ஸ்ப்ளிட்டன்ஸ் கூட அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சிக்ஸ்த்தாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஹேருக்கு ப்ராப்பரான கேர், இந்த ஹேர் கேர் ரொட்டீன்லாம் நல்லா ஃபாலோ பண்ணோன்னாலே முடிஞ்ச அளவுக்கு திக்காக வளரும். ஆனால் இதை வந்துட்டு எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஜெனட்டிக்கலாக வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குதோ அதுபடி தான் நம்மளுக்கு வளரும். மேக்ஸிமம்மாக நம்ம வளர்த்தணும் அப்படின்னு திக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா ப்ராப்பரான ஹேர் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆனால் உங்கள் பேரண்ட்ஸுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஹேர் ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் டென்சிட்டியும் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும் ரொம்ப திக்காக வளரும்ன்றது கிடையாது. செவன்த்தாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் வாஷ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கேல்ப் இல்லைனா ஹேர் வந்துட்டு ஆயிலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, பர்சன் டு பர்சன் வந்துட்டு ஸ்கேல்பில் இருக்க ஃபேட் செல்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும். ஸோ அதுலேருந்து ஆயில் எப்போல்லாம் செக்ரீட் ஆகுதோ அதை பொறுத்து தான் உங்களோட ஸ்கேல்போ இல்லை ஹேரோ வந்துட்டு ஆயிலியாக இருக்குமே தவிர நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுறதுனால இருக்காது. இப்போ நான் 8th சொல்ல போகிற இந்த பாயிண்ட்டை உங்களில் நிறைய பேர் கண்டிப்பாக இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளுக்கு கிரே ஹேர் இருக்குன்னா அந்த கிரே ஹேரை நம்ம எடுக்கிறது மூலமாக நம்மளுக்கு இன்னும் நிறையா கிரே ஹேர்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் அதுவும் ஒரு மித் தான். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிரே ஹேர் வந்துச்சுனாலும் அந்த கிரே ஹேரையும் எடுக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஃபாலிக்கல் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வரலான் இருக்க ஹேர் இருக்கும் இல்லை, அடுத்தது வளரப்போகிற ஹேரையும் வந்துட்டு அதை டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் எடுக்கக்கூடாதுன்றத சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு நிறையா கிரே ஹேர்ஸ் வரும்ன்றது கிடையாது. இது ஒரு மித்து தான். 9th இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கோல்ட் வாட்டரில் உங்களோட ஹேரை வாஷ் பண்ணுறது மூலமாக உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக வரும் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் அதுவும் ஒரு மித்து தான். அது வந்துட்டு ஃபுல்லாக டெட் டிஷ்யூஸ் தானே. ஸோ நீங்கள் அதை வாஷ் பண்ணுறது மூலமாக அதுக்கு நீங்கள் கோல்ட் வாட்டர் கொடுக்குறீங்களா, இல்லை ஹாட் வாட்டர் கொடுத்தா அது வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஆனால் கோல்ட் வாட்டர் கொடுக்கறது மூலமாக அது வந்துட்டு அதோட டெக்ஸ்சர் மாற்றுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு மித்து தான், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இப்போ 10th நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆயிலோ இல்லை சில சீரம்ஸோ இல்லைனா வேறு ஏதாவது திங்ஸ்லாம் வந்துட்டு உங்கள் இது கூட அப்ளை ஹேர் கூட அப்ளை பண்ணுறது மூலமாக ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டுருக்கீங்க. ஆனால் அது ஒரு மித் தான். ஏன்னா இப்போது இதெல்லாம் நீங்கள் தடவுறது மூலமாக அது வந்துட்டு அந்த ஸ்ப்ளிட்டன்ஸை மறைக்குமே தவிர அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக போக வைக்காது. கொஞ்ச நாள் மறைச்சிருந்துட்டு திரும்பவும் அந்த ஸ்ப்ளிட்டன்ஸை வந்துட்டு அது வெளியே காட்ட தான் செய்யும். ஸோ நீங்கள் என்னவே ஆயில் தடவி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள்
அதை டெம்பரரியாக மறைச்சி வைக்கிறீங்கன்றது தான் உண்மை. எவ்வளோ நாள் ஆனாலும் கூட அந்த ஸ்பிளிட் அண்ட்ஸ் வெளியே வந்து கட் பண்ணுற நிலைமைக்கு தான் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் ஸ்பிளிட் அண்ட்ஸ் கட் பண்ணுற வரைக்குமே அது வந்துட்டு போகாதுன்றது தான் உண்மை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 மித்ஸுமே உங்களில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நானே இதில் பாதி மித் வந்துட்டு நம்பிட்டு தான் இருந்திருக்கேன். ஸோ இனிமேலாவது நம்ம இதெல்லாம் நம்பாமல் நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி இல்லைனா இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷாலு.